ஹாப்பி ஃபாதர்ஸ் டே எல்லா ஃபாதருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். வீவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நண்ப நண்பி, வெல்கம் டு சண்டே சமையல். நான் உங்கள் ரிஃபாய். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மசாலா பிரெட் சாண்ட்விச். பிரெட் எடுத்துருக்கேன். ஒரு கேப்சிகம், அஞ்சு முட்டை, ஒரு மூணு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, ஜிஞ்சர் கார்லிக்கு பேஸ்ட்டு, நெய், பெப்பர், ஒரு கிளாஸ் பால். ஃபஸ்ட்டு வந்து காரில் உள்ள அந்த பீஸை வந்து கட் பண்ணிடலாம். கேப்சிகமே சின்ன சின்ன சாப்ஸாக கட் பண்ணிடலாம். அதை பச்சை மிளகா கட் பண்ணிடலாம் பொடிசாக. முட்டையை ஃபுல்லாக உடச்சி யூஸ் பண்ணிடலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன், ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் போடுறேன், கொஞ்சம் உப்பு ஒரு கால் ஸ்பூனு, அது கூட ஒரு ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். நம்ம சாப்ஸ் பண்ணி வச்ச பச்சை மிளகாவில் போட்டு கேப்சிகமும் நல்லா அப்படி ஆட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை அதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போது லைட்டாக பீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ரெடி ஆயிடும். இப்போது ஃபுல்லாமே நம்ம ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட்டை டிப் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஒரு பேன் எடுத்து மீடியமாக வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றி நம்ம ஒவ்வொரு பிரெட்டை அதில் அப்படி டிப் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இது ரெண்டு பக்கமே நம்ம வந்து டோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். சிலிமாக வச்சுக்கலாம் அடுப்பை. லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் டோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட்டை நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் பிளேட்டில். நம்ம எதிர்பார்த்த மசாலா பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ஈவினிங் டைமில் ஒரு டிஷ்ஷு யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன விஷயத்த உங்கள் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஒரு ஊரில் வந்து ஒரு முட்டல் அரசர் இருந்தானா. அவன் வந்து என்ன பண்ணான்னா, அந்த மக்களுக்கு எல்லாமே சமம் சொல்லிட்டு அரிசியிலேருந்து பருப்பு, பாதம் பருப்பு, தோரம் பருப்பு, சர்க்கரை எல்லாமே ஒரே விலை நெறிச்சு மக்கள் எல்லாம் கடைக்கணும் செஞ்சானான். எல்லாத்துக்கும் ஒரே விலை தான், ஏற்ற தேவை கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஊருக்கு வந்து ஒரு மத குரு வந்தாராம். அவர் கூட ஒரு சிஷியன் வந்தாராம், சீடன். அவன் என்ன பண்ணாராம், விலை எல்லாமே ஒரே விலைங்கிறதுனால பாதாம் பருப்பாக வாங்கி சாப்பிட்டானா அவன். இப்போ அந்த மத குரு சொன்னாரான், இந்த பாதாம் பருப்பை விரும்பி சாப்பிட்ற, நீ சாப்பிட்ற பாதாம் பருப்பை என்றைக்கா உனக்கு வினையாக மாறும்னு சொன்னாரான். அவன் கண்டுக்கல, எப்போ போல் வாங்கி சாப்பிட்டே இருந்துட்டான். இது முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நடக்கும்போது அந்த ஊரில் வந்து ஒரு கொள்ளை சம்பவம் நடக்குது. ஒரு கொள்ளை கூட்டம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே செவரு தாண்டி குதித்து வீடு தீட போகிறாங்க. தீட போகும்போது அந்த செவரு இடிஞ்சு விழுந்து அந்த வீட்டு காவலாளிட்டு இருப்பாங்களே காவலாளி, அவன் மேலே செவரு விழுந்து இடிஞ்சு விழுந்து இறந்துட்டான். உடனே அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, அரசில் போய் அரசாங்கத்திட்ட போய் புகார் பண்ணி, இந்த மாதிரி வீட்டில் வந்து கொள்ளைக்காரன் வந்து குதித்து விழுந்து இந்த மாதிரி வீட்டு காவலி இறந்துட்டார், நீங்கள் வந்து அந்த கொள்ளைக்காரனை பிடிச்சி நஷ்டடி வீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கொள்ளைக்காரனையும் அரசு வந்து பிடிச்சிட்டாங்க. கூட்டத்தை பிடிச்சோடனே அவனுக்கு வந்து விசாரணை பண்ணாங்களாம். அப்போ சொன்னால், நான் வந்து தேட போனேன், நான் வந்து செவரு தாண்டி குதிக்கும்போது எவ்வளோ வீட்டில் குதிச்சிருக்கேன், இந்த செவரு தாண்டி குதிக்கும்போது இடிஞ்சு விழுந்து அவன் வீட்டு ஓனருடைய காவலாளி இறந்துட்டான். அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், அந்த வீட்டு செவரு தான் ஸ்ட்ராங் இல்லை, வீட்டு செவரு வந்து வீக்காக இருந்ததுனால ஆகிடுச்சு. ஸோ அந்த செவரு கெட்டின அந்த வீட்டு ஓனர் தான் பொறுப்பு, இதுக்கு நான் எப்படி பொறுப்பாகும்னு சொன்னானான் எது அந்த கொள்ளைக்கூட தலைவன். உடனே அந்த ராஜா என்ன பண்ணான்னா, அந்த வீட்டு ஓனர் கூப்பிட்டு, என்னப்பா இப்படி சொல்கிறாரு, அந்த வீட்டு கொள்ளைக்கார குடும்ப தலையை சொல்கிறான், நீ தான் அந்த சோரை வந்து தரம் இல்லாமல் கெட்டினால சோறு இடிஞ்சு விழிஞ்சு சொல்கிறானே அப்படின்னு. அப்போ அந்த வீட்டு ஓனர் சொன்னாரான், நான் இல்லைங்க பொறுப்பு, இது நான் வந்து மேஸ்திரி கேட்ட பணத்தையும் கொடுத்தேன், பொருளையும் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் ரூபா கொடுத்துட்டேன், அதை கெட்டின மேஸ்திரி தான் பொறுப்பு. சரிங்க, மேஸ்திரி கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்களாம் அந்த ராஜா. மேஸ்திரி சொன்னான்னா, நான் இல்லைங்க பொறுப்பு, இதுக்கு நான் வந்து எல்லா பொருளும் வாங்கி கொடுத்தேன், அந்த சித்தாள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அது பொறுப்பு, இதுக்கு அவங்க தான் அதை வந்து மிக்சிங் பண்ணி இந்த செங்கல் இந்த சிமெண்டு எல்லாம் கலவை பண்ணி கெட்டுவாங்க, சித்தாள் தான் பொறுப்பு, நான் வாங்கி கொடுத்துருவேன், எனக்கு நான் பொறுப்பு இல்லை சொல்கிறானா எது அந்த மேஸ்திரி. சார், சித்தாளையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணலாம் அந்த ராஜா, என்னப்பா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போ சொன்னான்னா, இது நான் பொறுப்பு இல்லைங்க, நான் வந்து மண் சிமெண்டு எல்லாம் கலக்கும் போது அந்த எல்லா ஊற்றத்துக்கு ஒரு அளவுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கும், அந்த பாத்திரம் வந்து வாய் பெருசாக இருந்ததுனால தான் எனக்கு தண்ணி கூடிடுச்சு பொழுது, எனக்கு நான் தெரியாமல் போயிடுச்சு, நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறான். சரி, செஞ்ச அந்த மண்பானை செஞ்ச ஆள் இருப்பாங்க இல்லையா, அந்த அளவு பாத்திரம் செஞ்ச ஆள், சரி அவரை கூப்பிடு அந்த கொசவன். உடனே அவர் கொசவனை போய் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டவுடனே
அவர் விசாரணை பண்ணாங்க, என்னப்பா நீ வந்து எப்பவும் வைக்கிற அளவு இல்லாமல் நீ ஜாஸ்தி வச்சுட்டியாமே, இது நீ தானே பொறுப்பு அப்படின்னு. அப்போ அந்த கொசம் சொன்னானா, இது நான் பொறுப்பு இல்லை, அந்த மண்பானை அளவு பாத்திரம் செய்யும் போது ஒரு மத குரு ஒருத்தர் வந்தார், அவர் வந்து அந்த மதத்தை பற்றியும் மற்றதை பற்றி பேசும்போது நான் அதை பற்றி கவனிச்சு அந்த இதில் எனக்கு ஈர்ப்பா இருந்தனால இந்த செய்கிற அளவை நான் மறந்துட்டேன், அந்த வாய் அந்த வட்டம் நான் செய்கிற அளவை மறந்துட்டேன், இதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, அந்த மத குரு தான் பொறுப்பு அப்படின்னு. அப்படியா, சரி அந்த மத குரு கூப்பிடுவீங்க, யார் அந்த மத குரு? கடைசியை பார்த்தா அந்த பாதம் பருப்பு திண்டாரே சீடன், அவருடைய குரு தான் அதுக்கு ஆள். ஸோ இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மொத்தத்துக்கு காரணம் இவர் தான், அந்த மத குரு தான் காரணம். ஏன்னா வேலை செய்கிறவன்கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணி அவன் வேலையும் கெடுத்தது எல்லாமே ஒரு உயிரும் பலியாகிடுச்சு, இன்றைக்கி எங்கேயோ ஒரு லிங்க் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் முழு காரணம் அந்த மத குரு தான் காரணம். அவரை கொண்டு தூக்கில் போட்டு சொல்லி விசாரணை தீர்ப்பு கொடுத்தானான், யார் அந்த மன்னன். உடனே அவர் மத குருவாக கூப்பிட்டு வந்துட்டு பார்த்தா அவர் ரொம்ப வீக்காகிறான், ஆள் ரொம்ப தேகம் மெலிஞ்சு போய் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அவர். உடனே தூக்கில் போடுறது அவர் ஒருத்தினதுனால இவருக்கு பதிலாக அந்த சீடன் இருப்பாங்க இல்லையா அந்த அவங்களுடைய பள்ளியில், இதில் யாராக ஒருத்தர் இவருக்கு பதிலாக தூக்கில் போட்டே ஆகணும்னோடனே இந்த பாதாம் பருப்பாக தின்ட்டாங்களே ஒருத்தன், இவன் தான் அதுக்கு ஒருத்தான ஆள் சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. மத குருக்கு பதிலாக இவனை தூக்கில் போட சொல்லி மத குரு உடனே இவன் போய் சீடன் பண்ணுறானா, என்னை இதை காப்பாற்றுங்க ஐயா, நான் உங்களை நம்பி வந்துட்டேன், இவ்வளோ நாளாக இருந்துட்டேன், இப்போ தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலுக்கு கொடுப்பிட்டாங்க. அப்புறம் மத குருக்கு ஒரே யோசனையாக இருந்துச்சான், என்னடா இது நம்ம நம்பி வந்தோன்னே இப்படி பிடிச்சி போயிடாங்களே சொல்லிட்டு பண்ணானா, ஒரு யோசனை வந்து மறுநாள் அரசவைக்கு போய், ஐயா நீங்கள் சொன்ன தீர்ப்பெல்லாம் ஓகே, இந்த மாதிரி என் நம்பி வந்த சீடனை வந்து தூக்கு எனக்கு பதிலாக தூக்கில் போட போயிட்டீங்க, நான் இப்போ தான் கொஞ்சம் ஒரு ஓலைச்சுவடி பார்த்தேன், நாளைக்கு தூக்கில் போடுறது வந்து நல்ல நாள், இந்த தூக்கில் யார் தொங்குறாங்களோ அவங்க டேரெக்டாக சொகுத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தேன், ஓலைச்சுவடியை பார்த்துட்டேன், அதனால் நீங்கள் என்னையே போட்டுருங்க அப்படின்னு. மத குரு இப்படி சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு வந்து, அப்போ தூக்க தொங்குறவங்க வந்து டேரெக்டாக சொல்கிறதுக்கு போவாங்களா, அப்படின்னா என்னையே தூக்கில் போடுங்க சொல்லிட்டு அந்த சீடனை விடுதலை பண்ணிவிட்டு அவரை தூக்கில் போட வச்சு அவர் இறந்துட்டாராம். இதுதான் கதை. இப்போ அந்த மத குருவால் அந்த முட்டாள் ராஜாவையும் மக்கள்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டார். ஏன்னா ராஜா வந்து ஒரு தெளிவான முடிவு இல்லை, எல்லாமே சமநிலைன்னு சொல்லி விலைவாசியில் ஒரே மாதிரி ஆக்கியத்தின பிரச்சனையாகிடுச்சு, அந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்க சரியில்லை. ஸோ அவரை காப்பாற்றிட்டார், தன் நம்பி வந்த சீடனையும் காப்பாற்றிட்டார். அதில் எந்த இடத்துல எது செய்யணுமோ அதை துணிஞ்சு பேசணும், மூளையோடு இருக்கணும், அது அரசும் சரி நம்ம குடும்பத்தில் உறுப்பினர் யாராலும் சரி என்ன சொன்னாலும் சரி அதில் என்ன ஆழமான கருத்து இருக்குது, என்ன அதுக்கு பயன் இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி பயன்பட முடியும் தெரிஞ்சு தான் நம்ம செய்ய முடியணும் செய்யணும். அது துணிஞ்சு பேச தைரியம் வேணும், இந்த கதையிலேருந்து வேறு உண்மை அதுதான். அதனால தான் அவர் ரெண்டுமே செய்ய முடியாச்சு, மக்களையும் காப்பாற்றினாரு சீடனையும் காப்பாற்ற முடியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் கொடுங்க, அதே சமயம் இந்த ஏஆர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை விடைபெறுவது உங்கள் ரிஃபாய்.